அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியில் 100 பாடல்கள் உள்ளன. இன்று முதல் 2 பாடலும் அதற்குரிய விளக்கமும் காண்போம். அபிராமி பட்டர் திருக்கடவூரில் கோவில் கொண்டிருக்கும் அபிராமி அம்மை மீது பாடியதே அபிராமி அந்தாதி. மூவர்க்கும் தேவர்க்கும் முனிவர்க்கும் மற்றுமுள்ள யாவர்க்கும் முழுமையான ஆற்றலும் அறிவும் ஆயுளும் நலமும் பலமும் அளிப்பவள் அபிராமி. இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயக்கக்கூடியது அம்பிகையின் ஆராதனை. அந்தாதி என்றால் அந்தம் ஆதி, அந்தம் என்றால் இறுதி, ஆதி என்றால் முதல். முதல் பாடலில் முடியும் சொல்லை கொண்டே இரண்டாம் பாடலின் முதல் சொல் தொடங்குகிறது. முதலில் நான் விநாயகர் காப்பு செய்யுளை கூறி அதன் பொருளையும் கூறி அதன் பின்னே அபிராமி அந்தாதி பாடலையும் விளக்கத்தையும் கூறுகிறேன். விநாயகர் காப்பு. தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஓம்கார வடிவமாக பொருந்திய கொன்றை மலர் மாலையும் ஷண்பக மலர் மாலையும் முறையுற அணிந்துள்ள தில்லை திருப்பதி நடராஜ பெருமானுக்கும் அவரின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் தோன்றிற்ற கருமை வண்ணம் பொருந்திய திருமேனியை உடைய விநாயக பெருமானே, 7 உலகங்களையும் கரூராது ஈன்ற பெரும் சிறப்பினையுடைய அபிராமி அம்மையின் மீது நான் பாடத் தொடங்கும் அந்தாதி என்னும் இந்நூல் அடியவன் மனதில் பொருந்தி எப்போதும் நிலை பெற்று விளங்கும்படி அருள் புரிவாயாக. கருத்த திருமேனியான கணபதியே, யான் பாடும் அபிராமி அந்தாதி முற்று பெற அருள் பாலியும். முதலில் இப்போது அபிராமி அந்தாதியின் முதல் பாடல். தேவியின் திருமேனியின் பேரழகை சிறப்பித்து ஞானமும் நல்வித்தையும் பெறுவதற்காக இந்த பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர் உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுதுணையே. திலகம் என்றால் மஞ்சாடி பூ, செம்மை வண்ணம் கொண்டது. உணர்வு மணி நூல் ஆய்ந்தறிந்த அறிவு. கமலை என்றால் இலக்குமி, கடி என்றால் நறுமணம், தோயம் என்றால் குழம்பு. விழுதுணை என்பது அனைத்து இடத்தும் எக்காலத்தும் இருந்துதவும் துணை. தேவியின் திருமேனிக்கு உவமையாக இளம் சூரியன், மஞ்சாடிப்பூ, மாணிக்கம், மாதுளம்பூ, மின்னற்கொடி, குங்கும குழம்பு ஆகியவை வந்தன. அடிவானில் உதிக்கின்ற செவ்விய இளம் சூரியனும் உச்சி வேளையில் மலர்ந்திடும் மஞ்சாடி பூவும் அறிவுடையோர் நன்கு மதிக்கின்ற மாணிக்க மணியும் மாதுளம் பூவும் மின்னல் கொடியும் மென்மையான மனம் கொண்ட குங்கும குழம்பு போல நூல்கள் ஆராய்ந்து கூறுகின்ற சிவந்த நல்ல திருமேனி உடையவளும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்குமி போற்றுகின்றவளுமான அபிராமி அம்மை என் உயிர்க்கு சிறந்த துணையாவாள். இரண்டாம் பாடல். எல்லாம் அவளே என்று அறிந்து தெளிதல். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கரும்புச் சிலையும் மின் பாசாங்குசமும் உங்கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. சுருதி என்றால் மறை, பனை என்றால் கிளைகள். கிளைகள் என்பது ஈண்டு வேத சாகைகளை உணர்த்தும். கொழுந்து என்பது தளிர், அதாவது உபநிடதம். வேர் என்றால் ஆணிவேர். பிரணவம் என்னும் ஓம். பாசம் என்றால் கயிறு, அங்குசம் என்றால் தோட்டி. வேதம் மரமாக கிளைகள் சாகைகளாக, தளிர் கொழுந்தாக, ஆணிவேர் வேறான பிரணவ ஓம்காரமாக அழகுபட உருவகித்து உள்ளார். திரிபுர சக்கரத்தின் அபிராமியே, அதிதேவதை ஆதலால் திரிபுர சுந்தரி என்றார். திரிபுரம் தேவியின் சக்கரத்துள் சந்திரகண்டம், அக்கினிகண்டம், சூரியகண்டம் என்ற மூன்றாம். துணையாகி, தெய்வமாகி, தாயாகி, மறையாகி, நல் அழகுமாகி, விநாயகருமாகி எளியவனுக்கு விளங்குபவள் அன்னை அபிராமி. சுந்தரி அபிராமி அழகுடையவள். குளிர்ச்சி பொருந்திய மலர் அம்புகளும் கரும்பு வில்லையும் மென்மையான பாசத்தையும் அங்குசத்தையும் திருக்கரங்களில் கொண்டு விளங்கும் திரிபுர சுந்தரியாகிய அபிராமி அம்மையே, நான் வழிபட்டு ஏத்துதற்குரிய உயிர் துணையும் வழிபடு கடவுளும், எளியவனை ஈன்றெடுத்த தாயும், மறை எனப்படும் மரத்தின் கிளைகளும் அவற்றின் தளிர்களும் கீழ் மண்ணினுள் பதிந்துள்ள மூலவேரும் ஆதலை அறிந்து கொண்டேன். இனிவரும் ஒவ்வொரு பதிவிலும் 2 பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.